யுக்ரைன் போர்மனையில் மேற்கு நாடுகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை கண்காட்சிக்கு வைத்து மேற்குலகை அரளவிட்ட ரஷ்யா. ரஷ்யாவில் தற்பொழுது நடந்து வரும் ஆயுத கண்காட்சியில் உக்ரைனுடனான மோதலின் போது மேற்கு நாடுகளால் பாவிக்கப்பட்ட 800க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை காட்சிக்கு வைத்து மேற்கு நாடுகளை மிரள விட்டுள்ளது ரஷ்ய படைகள். சற்றும் எதிர்பாராத வியத்தகு விடயம் ஒன்று அங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியில் கவச வாகனங்கள், பீரங்கிகள், துப்பாக்கிகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன ஆயுதங்கள், ஏவுகணைகள், ராக்கெட் லாஞ்சர்கள், ஆர்டிலரிகள் ஆர்பிஜிகள் போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்கள், இவ்வாறு 800 வகையான ஆயுதங்களை கண்காட்சிக்கு வைத்து தாம் யார் என்பதையும் தமது பலம் என்ன என்பதையும் ரஷ்ய படைகள் நிரூபித்துள்ளன. கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் யா செயல் நடவடிக்கைக்கு ஏற்ப, பயன்பாட்டுக்கு ஏற்ப, முழுதாக செயற்பாட்டுக்கு ஏற்ற வகையில் உள்ள ஆயுதங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை பிரித்து மேய்ந்து தற்பொழுது ரஷ்யா அதற்கு மேலான நவீன ரகமான ஆயுதங்களை தயாரித்து வருகிறது. கண்காட்சியில் வைக்கப்பட்டதில் அதிகம் கவனத்தை ஈர்த்தது மேற்கு நாடுகளின் டாங்குகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் தாக்குதல் விமானங்கள் என்பனவும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவையே பேசு பொருளாக தற்பொழுது மாற்றம் பெற்றுள்ளன. யுக்ரைன் போரில் தாமே வெற்றியாளர்களாக கருதி ரஷ்யாவை கிண்டலடித்து வந்த யுக்ரைன் மற்றும் அது சார்ந்த மேற்கு நாடுகளுக்கும் தற்பொழுது ஆயுத கண்காட்சி மூலமாக தாம் பலமானவர்கள் என்பதையும் மேற்கு நாடுகளின் ஆயுதங்கள் எவ்வாறு தோற்கடிக்கப்பட்டது என்பதையும் ரஷ்யா காண்பித்து உலகை மிரள விட்டுள்ளது. அதனுடைய காட்சி படங்களில் சில இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். Thank you.